ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மோனிஷ் சோலா. நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த உலகத்தில் வந்துட்டு 7 காண்டினெண்ட், அதாவது 7 கண்டங்கள் இருக்குன்னு தெரியும். 7 கண்டங்கள், 5 பெருங்கடல்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த வீடியோவில் வந்துட்டு 8வது ஒரு கண்டம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த கண்டத்தோட பேர் என்னன்னா ஜிலாண்டியா, இல்லை டாஸ்மாண்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு பசிபிக் பெருங்கடலில் காணப்படுது. இந்த ஜிலாண்டியா அப்படிங்கிற கண்டம் வந்து அண்டார்டிகாவிலேருந்து 85 130 மில்லியன் நாடுகளுக்கு முன்னாடி பிரிஞ்சிச்சு அப்படின்னும், ஆஸ்திரேலியாவிலேருந்து 60-85 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்டத்தில் முக்காவாசி பகுதிகள் வந்துட்டு நீருக்குள்ளே தான் காணப்படுது. 23 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கண்டம் வந்து முழுமையாக இருந்திருக்கலாம், இப்போ வந்துட்டு முக்காவாசி, அதாவது 93% வந்துட்டு நீரில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நியூஸிலாந்து சுற்றியுள்ள பகுதி தான் இந்த ஜிலாண்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 93% வந்துட்டு கடலுக்குள்ளே காணப்படுது. இந்த பகுதிகளில் கடலுக்கடியில் இரும்பு, எரிமலைசார் சல்ஃபைடுகள், ஃபெரோமாங்கனீசு கணுக்களின் படிவுகள் காணப்படுது. இந்த ஜிலாண்டியாவில் எந்தெந்த பகுதிகள் அடங்கும்னா, நியூசிலாந்து, நியூ கலிடோனியா, நோட்போக் தீவு, லோர்ட் ஹவுட் தீவு குழுமம், எலிசபெத், மிடில்டன் கடலடி பாறைகள் காணப்படுது. இந்த ஜிலாண்டியா வந்துட்டு ஒரு புவியியல் கண்டம் அப்படின்னும், இது வந்து ஒரு கண்டத்திட்டோ அல்லது குறுங்கண்டமோ இல்லை அப்படின்னு சொன்னாங்க. யாருன்னா அமெரிக்க புவியியல் கழகம் வந்துட்டு 2017 பிப்ரவரியில் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இன்னமும் இந்த ஜிலாண்டியா பற்றிய கருத்துக்களை வந்துட்டு இதை வந்து கண்டமாக ஏற்றுக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு பல குழப்பங்கள் காணப்படுது. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்க மோனிஷ் சோலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செயலக பெல் ஐகானை ஆல் செட் பண்ணி வச்சுங்க.